எல்லாமே என்ன செய்வான், திடீர்னு ஒரு சேனை வாங்கி போடுவான், ஒரு வளையல வாங்கி போடுவான். இதெல்லாம் போட்டாவுக்கு என்ன அர்த்தம், அவளுக்கு சொந்தமாக்குறேன்னு அர்த்தம், சொல்லி கொடுக்காட்டி அவளுக்கு தான் அர்த்தம். இந்த ஒரு பொதுவ சொத்துக்காக வாங்கி வச்சிருக்கேன், தேவைப்பட எடுத்துக்கிறேன்னு சொன்னா அது ஒரு கணக்கு. அப்படி சொல்லாம கொடுத்தீங்கன்னா அன்பளிப்ப கொடுத்தா என்ன ஆயிடுச்சு, கொடுத்ததுதான், அது மனைவிக்கு சொந்தம். இந்த மாதிரி அவங்களுக்கு சில சொத்துக்கள் இருக்கு, வைங்க அதை வந்து நல்ல காரியங்களுக்கு கொடுத்தார்களே, ஆனால் அதை வந்து புருஷன் கேட்க இல்லாது, பர்மிஷன் வாங்காமலே கொடுக்கலாம், சொல்லாமே கொடுக்கலாம். இந்த வந்திருக்காங்க வலையில கழட்டி போட்டு போனா போகலாம், யாரும் கேட்க முடியாது. மார்க்கத்துல ஒரு நல்ல காரியத்துக்காக கொடுக்கறது கேட்கும் பொழுது கழட்டி போட்டு அவங்களுக்கு சொந்தமானதா இருந்தார், அவங்களுக்கு சொந்தமானதா இருக்குமே, ஆனால் அவங்க என்ன செய்யலாம், இதை வந்து கணவன்ட பர்மிஷன் கூட கேட்க வேண்டியது இல்லை, கணவனுடையது இல்லையில் அவங்களுடையது தானே. பெண்ணுடைய ஆணுடைய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் கேட்காம எடுத்துக்கலாம் உரிமையை கொடுக்குது. பெண்ணுடைய பொருளாதாரமா இருந்த நிறைய பேருக்கு இது வயிற்று கலக்குறீங்க, மனைவிமார்கள் கூட்டிட்டு வந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு சரியில்லை. அது என்னன்னு கேட்டா நபிகள் நாயகம் சொல்லாத சில காலத்துல பெண்கள் பெருநா துளைக்கு வருவாங்க, வரணும் கண்டிப்பா, கட்டாயமா என்ன செய்யணும், பெண்கள்லாம் பெருநா துளைக்கு வரணுங்கிறதுக்காகத்தான் திடல்ல கொண்டே வச்சாங்க. அதுல கூட அந்த மாதவிடாய் பெண்கள்லாம் கூட அதுல கலந்து கொள்ளணுங்கிறதுக்காகத்தான் பள்ளிவாசல்ல வைக்கல, வெளியில இருந்தா அந்த தொழுகை நேரத்தில் ஒதுங்கி கொண்டு மற்ற நேரத்தில் எல்லாரையும் போல அவங்களும் சந்தோஷமா இருக்கணும் என்பதற்காக வேண்டி இப்படி கட்டளை இட்டாங்க. அப்போ ஒரு பெருநாள் அன்னைக்கு வரும்பொழுது மக்கள் பயங்கரமான கூட்டம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்பா உரை நிகழ்த்துகிறார்கள். அந்த உரை வந்து இப்ப மைக்கெல்லாம் அந்த காலத்தில் இல்லை இல்லையா, அந்த கடைசி வரைக்கும் எட்டல, ஆண்கள் அளவுக்கு தான் அந்த உரை கேட்குதை தவிர பெண்கள் பகுதிக்கு என்ன செய்யல, அவங்க பேசின பேச்சு எட்டல. அது அவங்களுக்கு தெரியும், கூட்டத்தை பார்த்து நம்மளும் விளங்கிக்கிறோம்ல, கூட்டத்தை பார்த்து என்ன செய்யும், இந்த பேச்சு வந்து இவ்வளவு தூரத்துக்கு தான் எடுக்கும் என்று நம்ம விளங்கிக்கிறோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணங்கி கொண்டு என்ன செய்யறாங்க, ஆகா நம்ம சொன்ன உரை வந்து ஆண்கள் அளவுக்கு தானே போயிருக்குது, பெண்கள் பகுதிக்கு உங்க எட்டலைன்னு சொல்லிட்டு உரையை முடிச்சுட்டு என்ன செய்யறாங்க, வேகமா பெண்கள் பகுதிக்கிட்ட போறாங்க. அங்க ஒரு உரை நிகழ்த்துறதுக்காக வேண்டி ஒரு பெருநாள் தினத்துல உள்ள அந்த பயானம் உங்களுக்கு கேட்கல, நல்ல செய்திகள் ஆம்பளை எல்லாம் கேட்டாங்க, பெண்கள் கேட்காம இருக்கேன்னு போய் அங்க போய் என்ன செய்யறாங்க, ஒரு உரையை வந்து நிகழ்த்துறாங்க பெருநாளைக்காக வேண்டி, இன்னொரு குத்பா நிகழ்த்துறாங்க. அப்ப அந்த உரையை நிகழ்த்தும் என்ன பண்றாங்க, நிறைய விஷயங்கள்லாம் சொல்லி அவங்களுக்கு டாபிக் வந்து தர்மம் எடுத்துக்கிட்டாங்க. ஆம்பளைகளுக்கு என்ன டாபிக் சொன்னாங்கன்னு சொல்லப்படல, ஆனா பெண்கள் பகுதியில் போய் என்ன செய்யறாங்க, தர்மம் செய்வதனால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கறத பற்றி நிறைய விஷயங்களை சொல்லும் பொழுது ஒவ்வொருத்தரும் ரொம்ப ஆர்வப்பட்டு என்ன செய்யறாங்க, ஆறு ஆளுக்கு நான் கொடுக்கறேன் நீங்க அங்கேயும் கொடுக்கறாங்க, தர்மம் செய்யறாங்க, தனியாகவும் தர்மம் செய்யலாம். பைத்துல் மால்ல கொடுத்தா ரசூலுல்லாஹ் பார்த்து என்ன செய்வாங்க, தேவையானவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்ப பிலால் என்ன செய்யறாங்க, அவங்க ஒரு துண்டை ஏந்திக்கிட்டே போறாங்க, ஒவ்வொரு பெண்ணும் அவங்களுடைய கழுத்துல உள்ளது காதுல உள்ளது எல்லாத்தையும் கழட்டி என்ன செய்யறாங்க, அந்த துண்டுல போடுறாங்க. இது அவங்கள்ட்ட உள்ள நகை நட்டு தான் வச்சிருந்திருக்காங்க. இந்த நகை நட்டை வந்து கணவத்தை கேட்கவும் டைமும் இல்லை, இது வந்து பெண்களுக்கு உரை நிகழ்த்துவாங்கன்னு முந்தைய திட்டமிட்டதும் கிடையாது, இது தற்செயலா நடக்கிறது. இந்த உரை கேட்காததுனாலதான் என்ன செய்யறது, அங்க கிட்டேயே போறாங்க. அப்ப முன்னாடியே பெர்மிஷன் கேட்டதும் வாய்ப்பு இல்லை, முன்னாடியே இப்படி ரசூலுல்லாஹ் கேட்பாங்க நம்ம கொடுக்கலாமா அப்படின்னு மசூரா பண்ணிட்டு வந்திருக்க முடியாது. அப்ப திடீர்னு அந்த இடத்துல உரை நிகழ்த்துறாங்க, திடீர்னு அந்த பெண்கள் என்ன செய்யறாங்க, அவங்களே அல்லாவுக்கு பயந்து மறுமை நன்மை எதிர்பார்த்து அவங்கள்ட்ட இருந்த பொருள்களை என்ன செய்யறாங்க, என்னென்ன வச்சிருக்கிறாங்களோ அதை எடுத்து போடுறாங்க, அவங்களால ஏண்டதை போடுறாங்க. அப்ப இது வந்து புகாரில 98 863 964 9772 977 1431 நிறைய இடங்கள் இருக்கிறது. அப்ப இந்த ஹரிசலம் என்ன வழங்குறோம், பெண்கள் தங்களுக்கு சொந்தமான பொருளாதாரத்தை வந்து தங்களுக்கு சொந்தம்னா புருஷன் கூட கிடைச்சிருக்கலாம், அவங்களுக்கு சொந்தம் ஆக்கியிருப்பான், அது அவங்க பொருளாதாரம் தான். அது புருஷன் வந்த பொருளாதாரமா இருந்தாலும் சரி, தகப்பன் வந்த பொருளாதாரமா இருந்தாலும் சரி, அவங்களே சில சம்பாத்தியத்தில் ஈடுபட்டு வீட்டு வேலைகள் ஏதாவது செஞ்சு சம்பாதிச்சு வச்சிருந்தாலும் சரி, பெண்களுடைய பொருளாதாரத்துக்கு யார் சொந்தக்காரங்க, பெண்கள் தான் சொந்தக்காரங்க. ஆணுடைய பொருளாதாரத்துக்கு ஆண் சொந்தக்காரன் ஆவலை பாருங்க, இப்படிப்பட்ட சுதந்திரம் பத்தீங்களா, நம்ம பொருளாதாரத்தை வந்து தேவைப்பட்ட எடுத்துக்கலாமா, அப்படி எல்லாம் கொடுத்துப்பட்டு பெண்களுக்கு என்ன பண்ணிவிட்டான், பெண்களுடைய பொருளாதாரத்துக்கு பெண்களே சொந்தக்காரங்க. அவங்க நினைச்சா என்ன செய்யலாம், கணவனுக்கு சொல்லாம கூட அனுமதி வாங்காம கூட நல்ல காரியங்களுக்கு தங்களுடைய பொருளாதாரத்தை செலவு செய்து கொள்ளலாம், இதெல்லாம் கேட்க வேண்டியது இல்லை என்று சொல்லியிருக்கு. அதே மாதிரி அல்லாஹ் கூட குர்ஆன்ல 4:32 சொல்லி காட்டுகிறான், லிர்ரிஜாலி நசீபுன் மிம்மக்தசபு வலின்னிசாயி நசீபுன் மிம்மக்தசபுன, பெண்கள் சம்பாதிச்சது பெண்களுக்கு உரியது, ஆண்கள் சம்பாதிச்சது ஆண்களுக்கு உரியது என்றும் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்ப இதெல்லாம் வச்சு இந்த பெண்களுக்கு வந்து பொருளாதார சுதந்திரம் வந்து இஸ்லாத்துல கொடுக்கப்பட்ட அளவுக்கு யாருக்கும் எங்கேயுமே கொடுக்கிறார். வேற வேற சமுதாயங்கள்ல பெண்கள் பேர்ல சொத்தை வச்சுக்கிற கூடாது, வேற வேற சமுதாயங்கள்ல எடுத்து பாத்தீங்கன்னா சொத்து யார் பேர்ல இருக்கக்கூடாது,
பொம்பளை பேர்ல சொத்தே இருக்க கூடாது. ஒண்ணு புருஷனை சார்ந்திருக்கணும், புருஷன் இல்லாட்டி தாப்பனை சார்ந்திருக்கணும். இதுதான் பெண்களுடைய தலைவிதி என்று வைத்திருந்தார்கள். இஸ்லாம் அந்த காலத்திலே என்ன பண்ணிருச்சு, சொத்து புற மகருங்கிற பேர்ல சொத்து, நகநட்டுங்கிற பேர்ல சொத்து, வீடு வாசல் சொத்து சுகமெல்லாம் அவங்க பேர்ல வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பொருளாதார சுதந்திரத்தை இஸ்லாம் கொடுத்து அவங்க வேலைக்கு போக தேவையில்லாமலே நல்லா இருக்கும். ஆம்பளைக்கு தான் கஷ்டமே தவிர பொம்பளை ஜனருக்கு பொருளாதாரத்துல ரொம்ப தன்னிறைவு பெற்றவர்களாக நினைத்தால் இருக்க முடியும். ஆண்களும் மார்க்கத்தை பேணி பெண்களும் மார்க்கத்தை பேணினார்களே ஆனால் பெண்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனை இருக்காது. இது போக ஆண்களை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு மனைவிக்கு செலவு செய்யறதா இதுவரைக்கும் பார்த்தோம். மனைவிக்கு செலவு செய்யற மாதிரி நீங்க கவனித்துக் கொள்ள வேண்டும். இருக்கிறது எல்லாம் பொண்டாட்டிக்கு, நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்க, அதெல்லாம் அப்படி செஞ்சிடக்கூடாது. இன்னும் சில பேர் என்ன செய்யறாங்கன்னா வெளிநாடுகளில் இருந்து லட்ச லட்சமா சம்பாதிக்கிறாங்க, சம்பாதிச்சு அவ்வளவு சொத்துக்களையும் மனைவி பேர்ல எழுதி வச்சுக்கிறாங்க. அங்க வெளிநாட்டில் இருந்து இந்த நாட்டில் உள்ளவர்களுக்கு என்ன செய்யறாங்க, மனைவி பேர்ல எழுதி வச்சிருக்காங்க. எழுதி வச்சுட்டாங்கன்னா கடைசியில் என்னவாகும், ஒரு பிரச்சனை வந்து ஏதாவது வேற மாதிரி ஆகி போச்சுன்னு வைங்க, எல்லாம் விட்டுட்டு அவ எடுத்து போயிடுறான். அப்படி நடக்குது, விவாகரத்து ஆகி போயிடுது. வேற மாதிரியான இந்த பொருளாதார புடி பூராத்தையும் அப்படி கொடுத்த உடனே இவன் ஒண்ணும் இல்லாம போச்சா, தேவை கொடுக்க வேண்டியதுதான். ஆனால் என்ன செய்யறான்னு கேட்டா, இவனை செக்யூர் பண்ணி கொள்ளாம, இவனை பாதுகாத்துக் கொள்ளாம அந்த மாதிரி எல்லாம் எழுதி கொடுக்கக்கூடிய நிலையெல்லாம் இருக்கிறது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, பொருளாதாரத்தில் உங்களுக்கு ஏனைய கடமைகள் நீங்க புரிஞ்சுக்கல. மனைவிக்கு கொடுக்கிற கடமை இருக்கிற மாதிரி எல்லாமே மனைவிக்கு இல்ல, நம்ம வழங்கணும். நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியம் ஃபுல்லா யாருக்கு இல்ல, மனைவிக்கு மட்டும் நம்ம சம்பாதிக்கவில்லை. இந்த சம்பாத்தியத்தில் நம்ம தாயை கவனிக்கிற கடமை இருக்கு, மற்ற உறவினர்களை கவனிக்கிற கடமை இருக்குன்னா விளங்க வேண்டும். அதுக்குதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சேர்த்தே நமக்கு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க, மன் அஹக்குன் நாசி பி ஹுஸ்னி ஸுஹபத்தி, அழகான முறையில் நான் கவனித்துக் கொள்வதற்கு ரொம்ப தகுதி படைத்தவர்கள் யார் என்று ஒருத்தர் கேட்கிறார். நான் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள்லயே நான் யாரை நல்லா கவனிக்கணும் அப்படின்னு கேட்கிறார் ஒருத்தர் ரசூலுல்லாஹ் வந்து. அவங்க என்ன செய்யறாங்க, கால உம்முக்க, உன் தாயை கவனிக்க வேண்டும், மனைவிய சொல்லல. யார சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீ யார கவனிக்கணும், மனைவி கவனிக்கிற கடமை, அதை விட யார கவனிக்கிற கடமை, தாயை கவனிக்கிறது கடமை. அப்ப உம்முக்க, உன்னுடைய தாயைத்தான் கவனிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அடுத்தவர் கேட்கிறாரு, சரித்த ஃபர்ஸ்ட் தாய், ரெண்டாவது யார, சும்மாங்கிறாங்க, அடுத்தபடி யார கவனிக்கணும், ரசூலா என்ன செய்யறாங்க, தாயை கவனிக்கணுங்கிறாங்க. ரெண்டாவது தடவையும் அவர் என்ன செய்யறாரு, ரசூலாக்கு விலங்கல விலை இருக்கு நம்ம கேட்டதுன்னு சொல்லிட்டு அடுத்தபடி யார், ரெண்டாவது நிமிஷம் மூணாவது கேட்கிறாரு. ரசூலா என்ன செய்யறாங்க, அடுத்ததும் தாய் தாங்கிறாங்க, தாய்க்கு அடுத்தணும் இல்லையா, எதுக்கு அது சொல்றாங்க, தாய்க்கு அடுத்தாப்புல வைக்கக்கூடியது ஒண்ணுமே கிடையாது. மூணு தடவை சொல்லிவிட்டு அவர் விடமாட்டேங்கிறாரு, அது சரிங்க, அது பரவாயில்ல, சும்மன் அப்புறம் யார் சொல்லுங்க, தாய் தான், அது சரிதான், அடுத்து யார். நாலாவது தடவை கேட்கும்போது சொல்றாங்க, அபூக்க, உன்னுடைய தகப்பனார நீங்க கவனிக்க வேண்டும். அப்ப ஒரு ஆண்மகனுக்கு வந்து என்ன இருக்கு, கல்யாணம் ஆன உடனே அப்படியே எல்லா தாயும் மறந்துடுறான், பாத்துக்கிட்டு இருக்கிறான், தாய் இருந்து சந்தில விட்டு வந்துடுறான். அவன் தன்னுடைய சுயநலனை மட்டும் என்ன செய்ய, பெண்கள் அப்படி திட்டம் போடுறாங்க, பெண்கள் என்ன செய்யறாங்க, நம்ம தண்ணி கொடுத்துமா போயிடலாம், எப்படியாவது மூணு மாசம் ஆறு மாசம் கஷ்டப்பட்டு சமாளிப்பாங்க, அதுக்கப்புறம் என்ன வாயிறேன், இந்த தனி குடித்தனங்கிற நோய் வந்துடும், நம்ம தனியா கொண்டு வச்சிருங்க, பேரை கூட பிடிங்க, எனக்கு இங்க இருக்க முடியல, குடும்பப்படுத்துறாங்க, கஷ்டப்படுத்துறாங்க, நினைச்சா சொல்லி தனியா வர்ற இந்த பெண்களும் விரும்புகிறார்கள். ஆம்பளை என்ன பண்றான், இது வந்து பாவம்னு எழுத மாட்டேங்குது, நம்ம புருஷனை பாவியாக்குறோம், அவன் நரகவாசி ஆக்குறோம், தாயை கவனிக்காத ஒரு குற்றவாளியா போய் மறுமையில நிற்பான், பொண்டாட்டியை கவனிச்சாங்கிற வகையில் என்ன கரெக்டாக நடந்திருப்பான். தவிர தாயை கவனிக்கிற கடமையிலிருந்து நம்மளால நான் தான் காரணம் வந்து சுமைய பெண்ண தர சுமக்கணும். ஆம்பளை தாயை விட்டுட்டு வர்றான்னு அவனுக்கு குற்றம் இருக்கிற மாதிரி அதை தூண்டுறது யாரு, அது அந்த நிலைக்கு தள்ளுறது யாரு, பெண் தானே. பெண்கள் என்ன பண்ணணும், தாய நம்ம கணவர் வந்து தாயை கவனிக்கிற கடமைப்பட்டிருக்கிறாரு, தகப்பனார கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறாரு, அதுக்கு நம்ம முட்டுக்கட்டை போட்டக்கூடாது, அதை ஊக்குவிக்கணும். இன்னும் சொல்ல போனா தாய் தந்தை இருக்கிறது தான் குடும்பத்துல வந்து டென்ஷன் எல்லாம் குறைக்க நல்லா விளங்கிக்கிறங்க. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க தனியா போயிட்டு நல்லா இருக்கலாம்னு சொல்லி, அது புருஷனுடைய கடமை, மார்க்கத்திலையும் தவறிடுறாங்க. உலகத்திலே நன்மை தருமா, தராது. ஒரு குழந்தைய வச்சுக்கிறது கூட அவங்க முடியுமா, நீங்க மட்டும் இருக்கிறீங்க, ஒரு ஜோடியா போய் பிரிஞ்சு போயிட்டீங்க, ஒரு புள்ள பிறந்துருச்சு, அது உங்களுக்கு மேய்க்கவாது முடியுமா, முடியாது. அதுக்கு என்ன வேணும், அது நீ உங்களுக்கு சந்தோஷமா கூட இருக்க கூடாது அந்த குழந்தை. அது ஒரு குழந்தையோட தனியா போயிட்டாங்கன்னு சொன்னா அது பண்ற சேட்டையில இவங்க சந்தோஷமா கூட இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அப்ப அது மாதிரி ஒரு தாய் தந்தை இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க என்ன செய்வாங்க, அந்த பிள்ளைகளை பராமரிச்சுக்கிறாங்க, கவனிச்சுக்கிறாங்க, பல விஷயங்கள் பக்கபலமா இருப்பாங்க, துணையா இருப்பாங்க. கணவன் வெளியே வேலைக்கு போயிருவான், மனைவி மட்டும் வீட்டுல உட்கார்ந்து இருந்தா அதுவே பலவிதமான ஒரு தனிமை இருக்குல்ல, தனிமைங்கிறது பலவிதமான மன அழுத்தத்தை உண்டாக்கும். அதெல்லாம் மாத்தி ஒரு ஒரு பக்கபலமா இருக்கிறது, இதெல்லாம் எதுல இருக்கிறது,
நம்ம கணவனுடைய தாய் தந்தையர்ல இருந்தா தான் உலகத்திலேயே நல்லா இருக்கலாம். மறுமையிலையும் கணவனுடைய தாய் தந்தையெல்லாம் கவனிச்சதுனால கணவரும் நல்ல நிலையில் இருப்பாரு, நம்மளும் நல்ல நிலையில் இருப்போம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கடமைக்கு பெண்கள் குறுக்க நிற்க கூடாது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒபுதா பிமன் தவுலு, நீ யாரு மீது இப்ப யாருக்கு கடமைப்பட்டிருக்கிறாயோ அவர்களை கொண்டு உன்னுடைய பொருளாதாரத்தை செலவு செய்ய ஆரம்பின்னு சொல்லும் பொழுது ஒரு பட்டியலே போடுறாங்க. என்ன உம்மக்க, முதல்ல உங்க அம்மாவை கவனி, ஓ அபாக்க, உன்னுடைய தகப்பனை கவனி, ஓ உஹ்தக்க, உன்னுடைய சகோதரி, சகோதரி கவனிக்கிறது பெரிய டேஞ்சர். தாய் தந்தையை கவனிச்சா கூட பெண்கள் விட்டுருவாங்க. ஒரு ஆம்புல வந்து அவனுடைய அக்கா தங்கச்சி கொடுத்தான்னா வில்லி யாரு குடும்பத்திலேயே, ஒரு பெண்ணுக்கு வில்லி யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா புருஷனுடைய அக்கா தங்கச்சி தான் வில்லி வழங்குதா. அது ஆனா நெருக்கமா இருக்க வேண்டிய எப்படி உள்டா வழங்குறாங்கன்னு பாருங்க. நம்ம கணவனின் சகோதரினா நெருக்கமாவில் இருக்கணும், உனக்கு ஒன்றா நான் இப்ப, எனக்கு ஒன்றா நீ நிக்கணும், அப்படி ஒரு சந்தோஷம் நமக்குள்ள ஏற்பட்டு போச்சுன்னு விளங்காம இந்த கணவன் வந்து அக்கா தங்கச்சி கொடுக்கறது மட்டும் பிடிக்கவே மாட்டேங்குது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, உன்னுடைய ஃபர்ஸ்ட் உன்னுடைய தாயை கவனி, அப்புறம் தகப்பனை கவனி, உத்தக உன்னுடைய சகோதரியை கவனி, அகாக்க உன்னுடைய சகோதரனை கவனி, சும்மா அதுனாக்க அதுனாக்க, அடுத்து அடுத்தடுத்து நெருக்கமானவர்களை கவனி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்கள் மீது மனைவியை கவனிக்கிறத மட்டும் சுமத்தவில்லை, தாயை கவனிப்பதை சுமத்த நம்ம சொல்லணும். நல்ல பெண்மணி யாரு, ஏங்க நீங்க கொடுக்கல அம்மாக்கெல்லாம் எடுத்து கொடுத்துட்டீங்களா, அம்மாவுக்கெல்லாம் கொடுத்தாச்சா, தங்கச்சிக்கெல்லாம் கொடுத்தீங்க ஏதாவது கேட்கணும். நல்ல பெண்மணி யாரு, அப்பதான் கணவன் வந்து அல்லாட்ட பாவி ஆக மாட்டான். அப்ப அவனு சந்தோஷம் குடும்பத்துக்கு சந்தோஷமா இருப்பான், மனைவி நல்ல மனைவியை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு மன ரீதியா அவனுக்கு திருப்தி ஏற்படும். இதை நம்ம கவனிக்க வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதீங்கன்ற ஒரு வசனம் இருக்கும்ல, பல இடங்கள்ல குர்ஆன்ல இருக்கு. அதுல எல்லாத்திலயும் இரண்டாவது என்ன சொல்லுவான், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதீர்கள், ஒப்பில் வாரிதனி எஹசானா, பெற்றோர நல்லபடியா கவனிங்க, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அடுத்த கட்டளை என்ன இருக்கு குர்ஆன்ல, பல இடங்கள்ல இந்த வசனம் குர்ஆன்ல இருக்குது, ஒப்பில் வாரிதனி எஹசானா, தாய் தந்தையர அழகான முறையில் நினைஞ்சுக்கிறீங்க கவனிச்சுக்கிறீங்க, சாஹிபுகமா வித்துன்யா மாரூஃபா, இந்த உலகில வந்து அழகான முறையில உன் தாய் தந்தையரோட தோழமையா இருந்துக்க, நட்பா இருந்துக்க, உறவா இருந்துக்க என்றெல்லாம் வந்து கட்டளை இருக்கிறது. இது 4:36, 2:215 நிறைய வசனங்கள்ல பெற்றோரை கவனிப்பதை பற்றி மார்க்க ரொம்ப அழுத்தமாக சொல்கிறது. அப்ப அதனால பெண்கள் என்ன செய்யணும், கணவன் மாறு உங்களுக்கு அந்த கடமை இருக்கு, ஆம்பளைகளுக்கு கடமை இருக்குது, பெண்களும் இதை தூண்ட வேண்டும், என்ன கெடுக்க கூடாது. கணவன் வந்து தன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து செய்ய வேண்டிய உற்றார் உறவினருக்கு செய்யற கடமைகளை எடுத்தாங்கன்னு சொன்னா அதோட நாசமா போயிடும், குடும்ப வாழ்க்கை நெஞ்சுமே சீர்நெஞ்சு போயிடும். இஸ்லாமிய குடும்பமா இருக்காது. நீ மாதிரி தாய் இருந்தாலும் விட்டுப்பிட்டு தனி கொடுத்தனும்னு வந்து தனி கொடுத்தனும் கூட வந்துட்டு போ, அவங்கள கவனிக்கணும், அதுதான் உனக்கு நன்மை இருக்குன்னா பேசி வச்சுக்கிட்டு வரலாம். ஆனால் தாய் தந்தையர் அவங்களுடைய தேவைக்கு நம்மளை எதிர்பார்க்கக்கூடிய நிலையில் இருப்பார்களே ஆனால் நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டும். ஏன்னா நம்மளை கஷ்டப்பட்டு இந்த வளர்த்திருக்கிறாங்க அப்படி எல்லாம் சொல்லி கேட்டுறான். அவனுடைய கஷ்டத்துக்கு மேல் கஷ்டத்தை சுமந்து கொண்டு ஒரு தாய் என்ன செய்யறா, தன்னுடைய குழந்தைய பெற்றெடுக்கிறாள்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். சீந்து கூட சொல்லாதீங்க நல்லா சொல்லி காட்டுறான். அந்த மாதிரி நம்ம வந்து கவனிக்க கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம் என்பதையும் ஆண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய குடும்ப அமைப்புல தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னும் சில விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாளில் பார்க்கணும்.